நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்ரா மிஅராஜ் என்ற விண்ணுலக பயணம் மேற்கொண்ட போது ஒரு பக்கமாக செல்ல நேரிடும் போது ஒரு அழகான மனமான வாடையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுகர்கிறார்கள். அருகாமையில் இருந்த வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ஜிப்ரீல் மா ஹாதிஹி ராயிஹா, இந்த அழகான நறுமணமுள்ள வாடை வருவதற்கு காரணம் என்ன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வரலாற்று சரித்திரத்தை பின்னணியை எடுத்து சொல்கிறாங்க. ஃபிரௌன் வீட்டில் ஃபிரௌனுடைய பிள்ளைக்கு தலை சீவுவதற்காக வேண்டி ஒரு வேலைக்காக சேவக பெண்மணி இருந்தார், மாஷிதா பின்ட் ஃபிரௌன் அப்படின்னு அந்த செய்தியில் வரும். மாஷிதான்டா தலை சீவுற பொம்பளை. அப்போ அந்த வீட்டு உள்ள பொம்பளை சின்ன பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளைக்கு தலை சீவும் பொழுது சீப்பு கீழே விழுந்துருச்சான். கீழே விழுந்த சீப்பை எடுத்து அந்த அம்மா பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு தலை சீவிருக்கு. உடனே அந்த குழந்தை ரொம்ப வினயமான குழந்தை போல, அபி என் தகப்பனா நீ சொல்றது பிஸ்மில்லான்னு சொல்றீ, ஏன் அல்லாவுடைய பேரை கொண்டு சொல்றீ, ஏன் தகப்பனான்னு கேட்குது அந்த குழந்தை. அதுக்கு அந்தம்மா சொல்லிச்சு, இல்லை இல்லை, என்னுடைய ரப்பும் உன்னுடைய ரப்பி ரப்பு அபிக்க, என் ரப்பும் உன் அப்பனுக்கு ரப்பா இருக்கிற அந்த அல்லாவுடைய பேரை கொண்டுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சேவக பெண்மணியாக இருந்தாலும் ஈமான் உறுதியாக சொல்லு. விஷயம் என்னடா, அவன் நான் தான் கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான், வீட்டில் வேலை செய்கிற பொம்பளை அது ஈமான மனதளவில் பாதுகாத்து பொத்தி ரகசியமாக வச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஈமான் வெளிப்படுத்தப்படக்கூடிய நேரம் வந்துருச்சு. இப்போ பிஸ்மில்லான்னு சொல்லிச்சு பாருங்களேன், அதோட அந்த பிள்ளை கேட்குது, என் அப்பாவா இல்லை ஓன்ல அப்பா, ஓ அப்பா இல்லை அந்த அல்லா, எனக்கும் அப்பனுக்கும் ரப் ரப்பான அல்லா அப்படின்னு சொன்ன உடனே என் அப்பாட்டுக்கு சொல்லி கொடுத்துருவான்னு தாராளமாக சொல்லிக்க, நான் சொல்லிக்க அப்படின்ச்சு அந்த அம்மா போய் போட்டு கொடுத்துருச்சு. அப்பாட்ட போய் கூப்பிட்டு கேட்குறான், மன்ற பூக்க உன் ரப்பு யாரு அப்படின்னு கேட்குறான். அப்ப அந்த அம்மா அப்பையும் தைரியமா சொல்லுது, ரப்பீவ ரப்புக்க அல்லாஹ், எனக்கும் உனக்குமான ரப்பு அல்லான்னு சொல்லுது. அப்ப அவன் ரொம்ப கோபம் அடைந்து நெருப்பை மூட்டி அதில் உள்ள தூக்கி போடுவதற்கு உத்தரவு விடுறான். அந்த அம்மா ஒரு வேண்டுகோள் விடுத்துச்சான், நீ நெருப்புல போடுறது சரி, ஆனா எங்க நான் குடும்பத்தோடு போட போகிறான், என்னையும் என் பிள்ளைகள் எல்லாத்தையும் எரிஞ்ச பிறகு அந்த எலும்புகளை எல்லாம் ஒரு இடத்துல என்ன செஞ்சுருக்கு சேகரமாக்கிடு, ஒரு இடத்துல எல்லாத்தையும் வச்சு இது பண்ணிக்க புதைச்சிக்க, அந்த மாதிரி அந்த அம்மா ஒரு வேண்டுகோளை விடுக்கு. சரின்னு சொல்லிட்டு நெருப்பை மூட்டுகின்றான். அந்த தாயினுடைய ஈமான்தாரியான அந்த சீமானான அந்த தாயினுடைய பிள்ளைகள் எல்லாம் அந்த அம்மாவுக்கு முன்னாலேயே கண்ணுக்கு முன்னாலேயே ஈவு இறக்கம் இல்லாமல் நெருப்புல தூக்கி போடுறான். போடும் பொழுது கடைசியாக ஒரு குழந்தை, அந்த அம்மாவுடைய ஒரு குழந்தை பாழ்ந்தக்கூடிய ஒரு பாலகனான அந்த குழந்தை, அதை தூக்கி போடும் பொழுது அந்த அம்மாவுக்கு அப்போ தான் மனசு கசியுது. எந்த தாய்க்கும் பாழ்ந்தக்கூடிய குழந்தையை போடும்போது எப்படி இருக்கு, மனசு கொஞ்சம் ரணப்படுது. அந்த குழந்தை பேசிச்சான், பாழ்ந்த குழந்தை, இஸ்பிரி யா உம்மா ஃபைன்னக்கி அலல் ஹக்கி, என் அம்மாவே நீ பொறுமையாயிருமா, நீ சத்தியத்தின் மீது இருக்கின்றாய், எப்படி நீ சத்தியத்தின் மீது இருக்கின்றாய், கலங்காதே பொறுமையாக சொல்லி சொல்லு. அந்த அம்மா பாருங்களா எவ்வளோ மனசுக்கு எல்லாம் ஆறுதல, பாலிருந்தும் குழந்தையினுடைய வாயில் பேச வைக்கிறான். நம்ம குர்ஆன் ஷரீஃபில் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் தொற்றில் குழந்தையாக இருக்கும்போது பேசினாங்கன்னு நம்ம வரலாறு படிச்சிருக்கோம்ல, அது மாதிரி உலகத்தில் ஒரு சில குழந்தைகள் அவ்வப்போது அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறான் பேச வைத்திருக்கிறாங்கிற வரலாறு குர்ஆனிலையும் ஹதீஸ்லையும் நம்ம பார்க்கணும். இன்னும் வேற ஹதீஸும் இருக்கு. அப்புறம் தூக்கி நெருப்புல தூக்கி போட்டு அந்த அம்மாவை போட்டு எல்லாருமே ஷஹீத் ஆகிட்டாங்க, எல்லாமே என்ன செஞ்சிட்டாங்க ஷஹீத் ஆகிட்டாங்க. ஒரு உயிரை கதைக்கின்ற பொழுது அந்த வாடை என்னவா இருக்கும்,
நறுமணமாக இருக்கும் இருக்கார். இதற்கு பகரமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஈமானுக்காக கொண்ட கொள்கைக்காக வேண்டி அல்லாஹுக்காக உயிர் நீத்த இந்த ஷஹீதுகளான இந்த குடும்பத்துக்கு வெகுமதியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேராஜ் பயணத்தின் போது நல்ல வாடையாக மாற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ்வை நுகர வச்சான். இந்த வரலாற்றை தான் கேட்கப்பட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் கேட்டாங்கல்ல, விடையாக தர்றாங்க, யா ரசூலுல்லாஹ், அந்த குடும்பம், இந்த குடும்பம் அல்லாஹ்வுக்காக ஷஹீதாச்சு இல்லை, அந்த குடும்பம் நெருப்பில் எடுத்து எரிக்கப்பட்டாங்கல்ல, அந்த வாடையை தான் இப்போ தாங்கள் நுகர்கிறீர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விளக்கமாக கொடுத்தார். இந்த செய்தியை இமாம் பைஹக்கி தமது ஷுஅபுல் ஈமான் என்ற நூலில் பதிவு செய்தார்.